இன்றைய நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கா? நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்பு. ஆத்துல எல்லாரும் சோக்கியமா திருச்சிங்களாக்க மாமாவுக்கு நல்ல பண்பரிசு. அவங்களை பார்க்கும் போதே ஒரு இந்துத்துவவாதி பாஜக ஆதரவாளர்னு வெளிப்படையா தெரியுது. என்னடா சிரிக்கிற பாயமுடா பெரிய பல்லழக. இந்துத்துவ கருத்துக்களில் இந்து மத நம்பிக்கைகளில் அதுல ஆழ்ந்த பிடிப்புள்ளவன்றது வந்து ஒரு பெருமைக்குரிய இதெல்லாம் ஒரு பெருமையா. மதப்பற்று, மத வழிபாடு, மத உணர்வு என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயங்கள். என்னுடைய கருத்துக்களை வைத்து நான் ஒரு இந்துத்துவவாதி என்று சொல்லப்படுமானால் வேண்டாம் சார். முன்னிலைப்படுத்தி மக்களை பிரிவினை ஏற்படுத்தி அதில் ஒருங்கிணைப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை நான் ஆதரிக்க மாட்டேன். பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? நம்ம கோயில போயிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொன்னா அது பக்தி. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு மாற்று சமூகத்தை மக்களை கூப்பிட்டு அடிச்சு அவங்களை கொலை பண்றதும் துன்புறுத்ததும் கொள்றதும் எட்டி உதைக்கிறதும் அதுதான் வந்து இது. அவ்வாறு செயல்படுவது யாராக இருந்தாலும் அது கண்டனத்துக்குரியது என்றுதான் நான் தயக்கமின்றி கூறுவேன். நீங்க சொல்றீங்க பாஜக யாருமே கண்டனம் தெரியுமா? ஊமையா மௌன விரதமா? அது வந்து பில்கிஸ் பானு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்துல படிச்சு. என்ன படிச்சீங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். பில்கிஸ் பானு குஜராத் கலவரம் ஏற்படும் போது 14 பேர் ஒரு குடும்பத்து சார்ந்தவங்களை கொன்று குவித்து விட்டு அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு பலாத்காரம் பண்ணாங்க. கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் யாருன்னா இந்துத்துவவாதிகள். உன் கையில அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன் சார்? அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல உள்நோக்கம் என்ன? அநீதி என்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி இருக்கிறார்கள். பாஜக கிழிச்சாங்க. இப்போ அந்த குற்றவாளி 11 பேர் வெளியே விடுதலை ஆனாங்க பாருங்க. மேடல உட்காரிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக எம்பி இருக்கிறாங்க. 11 பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ண ஒரு குற்றவாளியை தன்னுடைய மேடல உட்காரிக்கிறாங்க. இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ பாருங்க. சரி சார், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னத்தை ஏற்றுக்கொள்ள? இல்லை, இதை நான் ஏற்றுக்கல. இது வந்து என்ன சார் ஏற்றுக்கொள்ளவில்லை? இது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்ன்ற. பாரதிய ஜனதா கட்சியை செய்தது என்று நீங்கள் காட்டுகிறீர்கள். காட்டுகிறீர்களா? இல்ல, நான் எல்லாத்திலும் காட்டுகிறீர்கள், பார்க்குகிறீர்கள், போகிறீர்கள். பயம் அவங்களுக்கு? பயம் கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், அதுதான் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கலன்னு நான் சொல்றேன். நீதி கிடைக்கல? அப்ப நீதி குழி தொண்டு போச்சு யாரு? நீங்க பாஜக தானே? ஆமா, ஒத்துக்குங்க. திமுக அதிமுக ஒரு குற்றவாளி உட்கார்ச்சி இருந்தானா என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க, என்ன கரகாட்டம் ஆடி இருப்பீங்க. நீங்க சொல்றது சரியான புள்ளிக்கு வர்றீங்க. பில்கிஸ் பானு வழக்கு சம்பந்தப்பட்டவர்களை மேடையில் வைத்துக் கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய செயலை வைத்து பாஜகவும் உத்தரவு போட முடியாது. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். ஒரு சம்பவத்தை அங்கும் இங்குமாக நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அங்கும் இங்கும். ஆமா சார், புதுமைப்படுத்த கூடாது சார். ஆமா, இவனை நீ போடுறியா நான் போட்டல்ட்டா? எங்கேயோ நடக்குது. 8 வயது குழந்தை கோயில பலாத்காரம் பண்றாங்க, அது அங்கே எங்கேயோ நடக்குது. ஹத்ராஸ்ல நடக்குது, அது எங்கேயோ நடக்குது. உணாவில் நடக்குது, அது எங்கேயோ நடக்குது. நாடு முழுக்க நடக்குது. உலகமே நம்மள காரி துப்பிச்சு 8 வயது குழந்தை பலாத்காரம் பண்ண நம்ம நாடு உருப்படவே உருப்படாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு இந்தியாவே இப்படிதான் காட்டுறீங்க பாருங்க. அதுதான் ரொம்ப தவறான சிந்தனைன்ற. போடா சோப்புவாயா. எங்கேயோ ஜம்மு காஷ்மீர் நடிச்சுல இந்த விஷயத்துக்கு பாஜக எம்பி எதுக்கு வீதியில இருந்து உட்காரத்து வாங்கினாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. நான் அப்படி பார்க்க மாட்டேன். நான் எப்படி பார்ப்பேன், ஒரு வக்கரமான மனநிலை கொண்டவன் பாஜக. ஆமா, துக்ளக் துக்ளக்னா என்ன? துக்ளக் துக்ளக்
சார், இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய வேலை. துக்ளக் ரமேஷ் நீங்க? இல்ல இல்ல, துக்ளக் என்பது அந்த பத்திரிகையினுடைய பெயர். இப்போ துக்ளக் நவுனே நமக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி தான் ஞாபகம் வருது நம்ம மனசுக்கு. என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஆடிட்டர் குருமூர்த்தி தான் நல்லா இருந்த அதிமுக குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கினாரு. நடுத்துறை நிக்க வச்சிருக்கிறாரு ஓபிஎஸ். இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். அதிமுக சிதைவதற்கு எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியோ திரு குருமூர்த்தி அவர்களோ காரணம் அல்ல. குருமூர்த்திக்கும் மோடிக்கும் அமித்ஷாக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. பாரதிய ஜனதா கட்சியோடும் ஆர்எஸ்எஸ் அமைப்போடும் நெடுங்காலமாக தொடர்புடையவர். குருமூர்த்தியும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நீங்க உள்ள வராமலே இருந்தா இந்த கட்சி உருப்பட்டு ஒழுங்கா இருந்திருப்பாங்க. அப்படி கேளுங்க. சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் ஒன்னா இருந்துக்க போறாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சி பலமா இருந்துக்கும். நடுவில் சேர்ந்து எல்லாம் குட்டிச்சோராக்கிட்டீங்க. தயவு செய்து நீங்க போயிடுங்க. ஓபிஎஸ் உங்களை நம்பளது போதும். இன்னைக்கு நடுத்துல நின்றுது போதும். தயவு செய்து விட்டுருங்க ஓபிஎஸ். இல்ல, இது பாவம் இருக்கு, கஷ்டமா இருக்கு ஓபிஎஸ் பார்க்கும்போது. ஒன்றுபட்டு ஒழுங்கா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஜென்மத்தில் தாமரை மலராது. அதிமுக என்னைக்கு பலவீனமாவதோ என்னைக்கு சண்டை போட்டு மூணா போதோ அன்னைக்குதான் தாமரை மலரும். இந்த வித்தங்களை எல்லாம் தெரியும். நீங்க பல மாநிலத்துல இந்த வித்தங்களை செஞ்சிட்டீங்க. எல்லா கட்சியும் பலவீனப்படுத்துறது, அது மேல சவாரி செய்யறது, மிரட்டுறது, உருட்டுறது, அந்த கட்சியை தன் வசப்படுத்துறது, இதெல்லாம் நல்லது இல்லைங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாராம் தெரியுமா? அதாவது கடந்த முறை சொன்னாரு பாஜகவுடன் கூட்டணி சேருவது தற்கொலைக்கு சமம் சொன்னாரு. இப்போ பரவாயில்ல, கூட்டணி சேரலாம் 2024 தேர்தல் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? டிடிவி தினகரன் தற்கொலைக்கு முயற்சி பண்றாருன்னு அர்த்தம். அதுக்கு ஓ மேலதானே கேஸ் வர. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது தற்கொலைக்கு சமம் என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு அந்த தற்கொலைக்கு தயாராயிட்டார். பிரதமர் மோடி படிச்சவரா படிக்காதவரா? படித்தவர், பண்புள்ளவர், உயர்ந்த தலைவர். யாரு? நானு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். ஆனா இன்னைக்கு அந்த படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து செய்திருக்கக்கூடிய சாதனைய பாருங்க. கொஞ்சம் நஞ்ச இருந்த மாரத்தை இவன் வாங்கிட்டான். பிரதமர் மோடி அவர்கள் படிக்கலன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, நீங்க சொல்ல, எதிர்கட்சி சொல்ல, பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். கேள்வி வருது, பிரதமர் மோடி படிச்சாரா இல்லையான்னு. உடனே அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் சொல்றாங்க பிரதமர் மோடி படிச்சாருன்னு, டிகிரியை காமிக்கிறாங்க. அண்ணாமலை இல்லன்றாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். ராகுல் காந்தி அவர்கள் மோடி என்ற வார்த்தையை பயன்படுத்தினால 2 ஆண்டு சிறை தண்டனை. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆளாயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுனு போயிடும். ஒரு நாள் 2018 காங்கிரஸ் கட்சி இருக்கும் போது குஷ்பு சொல்றாங்க, ஒவ்வொரு மோடியின் பின்னாலும் ஊழல் பெயர் இருக்கிறது. மோடி என்றால் ஊழல், மோடியின் பெயரை ஊழல் என்று மாற்றுவோம் குஷ்பு சொன்னாரு. இதே பாஜக காரங்களுக்கு சூடு சோறா இருந்துச்சுன்னா 2018 குஷ்பு பேரை வழக்கு போட்டுக்கணும். ஏன் போடல? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா. குஷ்பு 2018 சொன்னார்ல, இப்ப நான் சொல்லிட்டல குஷ்பு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு வழக்கு தொடுங்க. எல்லாம் கட்சியில நீக்கங்க பாக்கலாம். அரசியல் ஆதாயம், அரசியல் வியாபாரம் அது மட்டும் செய்து கொண்டிருக்கீங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். என்ன கையில ஒண்ணும் இல்ல, வாட்ச் கட்டி பில்லுங்க. ஏப்ரல் 14 ரெடி பண்றீங்களா? அது கிரேட். நீங்க அதான் அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல. இது என்ன கேவலம்?
ஏமாத்தி தலைமறைவா இருந்தவரை கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாமல் கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுத்து பிரதமரை அழைக்கக்கூடிய ஒரு குழுவையும் பொறுப்பு கொடுத்து அவர் வேடிக்கை பார்த்து பாதுகாத்தவர் அண்ணாமலை அவர்கள். போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல? நேத்து இடியாப்பமும் பாயா வந்துருந்தீங்களே, ஆமா நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். ஒரு கட்சியில சில நேரங்களில் ஒன்று ரெண்டு விரும்பத்தகாத நபர்கள் சேர்ந்து விடுவது சும்மா இல்லையா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய அவரு ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி நடிக்கிறாரு. அருத்ரா கோல்டு ஹரிஷ் வந்து எவ்வளவு கோடி மோசடி பண்ணா, எத்தனை லட்சம் கோடி மோசடி பண்ணா ஊர் ஊருக்கு தெரிஞ்ச பிறகு எனக்கு தெரியாது கட்சியில சேர்த்துட்டேன், எனக்கு தெரியாம வந்து கட்சியில வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டேன், எனக்கு இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் ஒரு கிளப்பி விடப்படுகிற அவதூறு என்பதால் நான் இதற்கு பதிலளிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாம் இந்துத்துவவாதிங்க, பத்திரிகாரங்க இருந்தாலும் RSS காரங்க, பாஜக ஆதரவானவங்க சங்கிங்கன்னு வெளிப்படையா உங்க முகத்துல நீங்களே காட்டிக்கிறீங்க. பரவாயில்ல, அப்படிப்பட்ட விமர்சனம் கண்டு நான் கலங்கவில்லை. மண்டல மட்டும் உள்ள பெறுவ சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.